வணக்கம் மக்களே, நான் உங்கள் எம்ஜே செக் தமிழ் யூடியூப் சேனல்லேருந்து. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராகா ஆல்மி நட்ராஜி வந்திருக்கோம். அதாவது ப்ராக் மெயின் ட்ரெயின் ஸ்டேஷன். இந்த ட்ரெயின் ஸ்டேஷனோட ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பார்க்கவே ஒரு குட்டி மால் மாதிரி இருக்கும். இங்கேருந்து உங்களுக்கு ஏர்போர்ட்டுக்கு டேரெக்டாக பஸ்ஸஸ் இருக்குது. இந்த ட்ரெயின் ஸ்டேஷன்லேருந்து உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ட்ரெயின்ஸ் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து மெட்ரோ லைன்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் சிட்டிக்குள்ளே ட்ராவல் பண்ணணும்னா இங்கேருந்து மெட்ரோ எடுத்துக்கலாம். பக்கத்துலேயே ட்ராம் ஸ்டாப் இருக்குது, ட்ராம் எடுத்துக்கலாம். இல்லை இங்கேருந்து நீங்கள் ஏர்போர்ட் போகிறீங்க அப்படின்னா ஏர்போர்ட் பஸ் டைரெக்டாக இங்கேருந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உள்ளேயே ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னா உள்ள ஷாப்ஸும் நிறைய இருக்குது. வாங்க நம்ம உள்ளே போய் என்னென்னு பார்க்கலாம். என்ட்ரன்ஸ்லேருந்து நீங்கள் நேராக உள்ளே வந்தீங்க அப்படின்னா எடுத்த உடனே இங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் சென்டரில் வந்து ஒன் டே டிக்கெட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீ இப்போ இந்தியாவிலேருந்து வரீங்க அப்படின்னா வெண்டிங் மிஷினில் சில சமயம் உங்களோட கார்டு ஒர்க் ஆகாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் ஒன் டே டிக்கெட்டு இல்லை ஒன் வீக்கான டிக்கெட் நீங்கள் எடுக்கணும், ட்ராவல் டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் சென்டர் அப்ரோச் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி அங்கே இருக்கவங்க வந்து மல்டி லாங்குவேஜ் ஸ்பீக்கராக தான் இருப்பாங்க. ஸோ இங்கிலீஷ் கண்டிப்பாக பேசுவாங்க, அது இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு லாங்குவேஜும் கூட பேச சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் சென்டர் அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அவங்க கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வெண்டிங் மிஷினில் ஒன் டே டிக்கெட் எடுக்க போகிறோம். எப்படி ஒன் டே டிக்கெட் எடுக்கிறதுன்னு சொல்கிறேன் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் சூஸ் பண்ணிவிட்டு பை டிக்கெட்ஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் வந்து உங்களுக்கே கேட்கும் 24 hours-க்கா 72 hours-க்கா. ஸோ நம்ம வந்து 24 hours-க்கு தான் எடுக்க போகிறோம். ஸோ 24 hours சூஸ் பண்ணிக்கோங்க. எத்தனை டிக்கெட்னு சொல்லி கேட்கும், நம்ம ரெண்டு டிக்கெட் எடுக்க போகிறோம். ஸோ ரெண்டு டிக்கெட் கொடுத்துட்டு பே வித் கேஷ் ஆர் கார்டுன்னு கேட்கும். ஸோ வி கேன் கிவ் இட் கார்டு அண்ட் தென் வி ஹாவ் டு டேப் இட். ஸோ நமக்கு ரெண்டு டிக்கெட் கிடச்சிருச்சு, வாங்க போகலாம். ஸோ இந்த மாதிரி எஸ்கலேட்டர்ஸில் போகும்போது எப்பயுமே வந்து ரைட் சைடில் நின்றுக்கோங்க. ஏன்னா லெஃப்ட் சைடில் வந்து நடந்து போகிறவங்க வந்து ஃபாஸ்ட்டாக நடந்து போயிடுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து டைரெக்டாக த்ரூ ஏர்போர்ட் பஸ் இருக்குது. ஸோ இந்த எஸ்கலேட்டரில் மேலே போனோம் அப்படின்னா ஏர்போர்ட் பஸ் இருக்குது, வாங்க போகலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கேருந்து உங்களுக்கு ஏர்போர்ட் பஸ்ஸஸ் இருக்குது. இப்போ நீங்கள் இங்கே இருக்கிற பஸ்ஸஸ்லாம் எடுத்தீங்க அப்படின்னா 911 பஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து டேரெக்டாக ஏர்போர்ட் போகுது. ஆனால் அதுக்கு நீங்கள் ஒன் டே டிக்கெட் வச்சுருந்தாலே போதும். பட் இடையில நிறைய ஸ்டாப்ஸ் இருக்கும், சில சமயம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா இங்கேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 40-50 minutes வந்து ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் அந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாகவே வந்து ஏர்போர்ட் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ் இருக்குது. அதை எடுத்திங்க அப்படின்னா இன்பிட்வீன் எந்த ஸ்டாப்ஸுமே கிடையாது. லக்கேஜஸ் வச்சுக்கிறதுக்கு எப்படி நம்ம ட்ரெயினில் தனியாக கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி லக்கேஜஸ் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கும் உங்களுக்கு அங்கே கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். இங்கே ஏறினீங்கன்னா நேராக உங்களை வந்து டெர்மினல் 2 அப்படி இல்லைனா டெர்மினல் 1 ட்ராப் பண்ணிவிடுவாங்க. விச் இஸ் லைக் லோக்கல் ஃப்ளைட்ஸ் ஆர் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸோட ஏர்போர்ட்லேயே உங்களை ட்ராப் பண்ணிவிடுவாங்க. இன்பிட்வீன் எங்கேயுமே நிற்காது ஏர்போர்ட் எக்ஸ்பிரஸ் எடுத்திங்க அப்படின்னா.
அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டிஸ்பிளே போர்டு கிட்டே வந்திருக்கோம். இந்த போர்டு என்ன அப்படின்னா ஏர்போர்ட்டில் இருக்கிற மாதிரியே ட்ரெயின்ஸ் எப்போ வரும், எந்த பிளாட்ஃபார்முக்கு வரும், எவ்வளோ நேரம் ட்ரெயின் டிலேவாக வரும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த போர்டில் டிஸ்பிளே பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அந்த டிஸ்பிளே போர்டை பார்த்தே உங்களோட ட்ரெயின் எந்த பிளாட்ஃபார்முக்கு வருது, எத்தனை மணிக்கு வருது அப்படிங்கிறது பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே வந்து லோக்கல் ட்ரெயின்ஸ் மட்டும் இல்லை, மற்ற ரீஜியன்ஸுக்கு போகிற ட்ரெயின்ஸும் இன்டர்நேஷ்னல் ட்ரெயின்ஸும் இங்கே வரும். இங்கேருந்து ஜெர்மனிக்கு, போலாண்டுக்கு, ஸ்லோவாக்கியாவுக்குலாம் நிறைய ட்ரெயின்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இன்டர் கண்ட்ரி ட்ரெயின்ஸ் பாருங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் செக் தமிழ் வச்சுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சி யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், சாவ்.